அவசியம் இருக்கு. ஆயுதத்தை ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருந்தவர்கள் வம்படியாக அவருக்கு கையளித்தார். அவர்கள் பொழுதுபோக்கு துப்பாக்கி சண்டை போட்டார்கள் இல்லை. நீங்க ஆங்கில அகராதி இல்லை டிக்ஷனரி அதில் தட்டுங்க பல இது இல்லை தமிழன்னு தட்டுங்களேன் கூலின்னு வரும். ஒரு ஆள் வந்து துப்பாக்கி தூக்குனவன்ன அந்த கூலி எடுத்துட்டு கூலின்னு போட்டான். இப்ப தமிழன் தட்டுங்க புலின்னு வரும். நான் என்ன பல்லெல்லாம் பாஸ்பரஸ் கொண்டு விரலெல்லாம் துப்பாக்கியா என்னையே அமெரிக்கா கனடால உள்ள விட மாட்டேங்குது. அவர் பேக்ரவுண்ட்ல இருக்காரு அவர் தான் பிரச்சனை எனக்கு. நான் நல்லா அழுப்பு பேண்ட் சட்டை தூக்கிட்டு பையோட தான் போனேன். நோ கோன்ட்டேன் உண்மையிலே ஃபாரின் ரிட்டர்ன் நான் தான். ஐயோ என் படாதான் கொடுத்து வைக்கிறாங்க ஏதா இந்த பாடுபடுத்துறீங்களா அவ்வளவு பங்காட்டி சொன்னாருவீங்களா. அது மாதிரி இது நல்ல குழுவை வச்சிருக்கிறார் தம்பி தப்பா வந்து அப்படின்னு நினைச்சிட்டு விலகி போவாங்க. அப்படி இல்லை இது நம்ம வேலைன்னு நினைக்கணும். யாரோ ஒருவருடைய வேலை இப்போ எங்கள் அண்ணன் என்னை கிடைச்சி விடாரு தம்பி நீ எப்படியாவது சரி செய்கிறாரு இல்லையா அப்படி விட்டுற விடாது எல்லாரும் சேர்ந்து தான் சரி செய்யணும். எங்கள் தலைவரே அப்படி தான் நம்புறாங்க அவர் போராடி நாடு அடைஞ்சு தந்துடுவாருன்னு. அவர் போராடுவார் நீங்கள் எங்கே போவீங்க. இது ஒருத்தருடைய கடமையே இல்லை ஒருத்தருடைய வேலையே இல்லை நம்ம ஒவ்வொருவருடைய வேலை என்கிற புரிதல் நமக்கு வரணும். அப்போ தான் இருக்குது நம்ம சொன்னால் ஒரு ஆள் தேரை எடுத்து கொண்டு நிறுத்த முடியுது. ஊர் கூடி தேர்தல் தனி மரம் தோப்பாகாது ஆனால் தனித்தனி மரங்கள்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுது. அதனால நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்யணும். அப்போ தான் ஒரு கூறுவதுனா அனுப்பிடும். ஆனால் இதே அடங்க காட்டுக்களை பற்றி எரியும்போது எந்த காற்று இந்த விளக்கை ஊதி அணைக்குமோ இந்த தீயை ஊதி அணைக்குமோ அதே காற்று அதை ஊதி ஊதி வளர்க்குது. ஏன்னா பெருநெருப்பாக மாறிடுச்சுன்னா அது புரட்சி தீயாயிருக்கு பற்றி எரிஞ்சிடும். அப்படிதான் பார்க்கணும். நாம சிறுநெருப்பா இருக்கும்போது எல்லாம் ஊதி அடைச்சிருவா பெருநெருப்பா பற்றி எரியும் போது எவ்வளோ எதிர்நீக்க முடியாது. அப்படி எல்லாரும் சேர்ந்து இந்த சமூக மாற்றத்திற்கு பாடுபடணும் அப்படின்னு கேட்கும்போது அது வன்முறை ரத்தம் சிந்துகிற வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லைங்கிற முதல்ல இங்கே துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை. தனி நபர்கள் வஞ்சம் வீட்டுக்குள்ள அங்கே வாய்ப்புள்ள புரட்சி பிறகு எதுதான் புரட்சி வளர்ச்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுச்சு இந்த சமூகம். அன்னைக்கே அவர் சொல்லியிருக்காருன்னா பாருங்க இந்த சமூகம் இன்னைக்கு என்ன ஊழல் லஞ்சம் மது மதம் சாதி கொடுமை எல்லாம் திருட்டு எல்லாம் ஒரு எப்படி சொல்றது அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டுச்சு வெளிப்படையாக. இதை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய சமூகத்தை படைப்பதற்கு பேர் தான் புரட்சிங்கிறார். 22 வயதில் ஒரு இளைஞன் இவ்வளோ ஒரு புரட்சிகர சிந்தனை பூமியில் வளர்ச்சிக்கிறாங்க அவனை முன்னத்தையரை அடுத்துக்கிட்டு நம்மளை போல பிள்ளைங்க